Panda. I got broads in the line. Since they got me in the family. Credit cards in the scams. Getting the looks. Hello guys, welcome to Team Devil Official. இந்த நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம rank pushing பண்ணும்போது அடிச்ச கில்லிங் மண்டே வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். நீ எதுக்கு rank push பண்றேன்னு கேட்டி நம்ம ரஷ் பண்ணி தான் விளையாண்டு இருந்தோம். நம்ம গিল்டில பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஹீரோயிக் போகாம இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நம்ம rank push பண்ணி விட்டோம். நமக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க சின்னதா. அதனால நம்ம rank push பண்ணி விட்டோம். அவங்களுக்கு ரேங்க் புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கும் ரேங்க் ஏறிடுச்சு. சரி நம்ம டைமண்ட் 4 வரைக்கும் வந்துட்டோமே, இதுக்கு மேலே நம்ம ஹீரோய்க்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோய்க்கு எடுத்துலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஹீரோய்க்கு நம்ம ஈஸியாக போயிடுவோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கில்லிங் மண்டேஜ் அப்படியே பாருங்கள். இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிஎஸ் ஒரு ஹேக்கர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவருக்கு தண்டனையாக பார்த்தீங்கன்னா, கரேனா வந்து பூய ஆப்லேருந்து அவரை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு பேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு, நம்மண்டில் எல்லாருமே தான் நான் சொல்கிறேன், எல்லா யூடியூபர்ஸும் கஷ்டப்பட்டு வீடியோ போடவும் அவரை பேன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு அஃபீஷியலானது. அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க. நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பிரேக் விட போகிறாங்க. ஜூன் மாதம் 3rd தான் விட போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 9:00 to 5:30 வரைக்கும் விட போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாரில் அஃபிஷியலாக ஒரு சீசன் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ தீம் அண்ட் லாபி. நியூ தீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூசிக்கும் அந்த லாபியும் மாற்ற போகிறாங்க. வேம்பையர் மூட் ஒன்று வரப்போகுது. அப்புறம் நியூ பெட்டோட ஒன்று விட போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடட் நியூ எமோட்ஸ் எக்ஸ்ட்ரா விட போகிறாங்க. அப்புறம் எமோட்டோட 6 எமோட் தான் இப்போ நம்ம ஸ்லாட்டில் யூஸ் பண்ண முடியும். இப்போ 8 எமோட்டாக மாற்ற போகிறாங்க. ட்ரைனிங் மூலம் எதாவது புதுசாக பண்ண போகிறாங்க, அது என்னன்னு தெரியல. அப்புறம் 8th பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் ஸ்லாட், ஃபீமேலுக்கு எதாவது ஆக்டிவ் ஸ்கில் ஸ்லாட் கொண்டு வர போகிறாங்க, அதுவும் நமக்கு என்னென்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ வெப்பன் ஒன்று வரப்போகுது. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் கப் டோர்னமெண்ட் ஒன்று நடக்க போகுது கைஸ். அப்புறம் டெக்ஸ்டூர் சேஞ்சஸ் பெருமடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு என்னென்னு தெரியல. ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா டவரை பில்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் ஈவெண்ட் போன டைம் வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 2.0 வரப்போகுது. வேறு லெவலில் இருக்க போகுது ரேம்பேஜ். எத்தனை பேர் ரேம்பேஜ் ஸ்டேஜ் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மேப் சூப்பராக தான் இருக்கும். அந்த இது விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நமக்கு தெரிஞ்ச அப்டேட் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் புஷ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நடந்த சோதனைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீம் கைஸ், கீழே ஒரு டீம் இருக்குது, எக்ஸ்ட்ரா மேலே ஒரு டீம் இருந்தது. இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் கண்டமேனிக்கு ஒரு பாம்பெல்லாம் போட்டுட்ருக்கிறேன். ப்ளூ வால் நமக்கு இல்லாமல் இருந்தது, இப்போ ப்ளூ வால்லாம் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ஃபஸ்ட்டு ஜோன் தான் நினைக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு. ஓ, ஃபஸ்ட்டு ஜோனும் செகண்ட் ஜோனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ப்ளூ வாலை போட்டு அடைச்சி விட்டாப்புல நமக்கு வெளியே போனால் இறங்கலாம்னு நினச்சேன், அடைச்சிட்டாப்புல. சரி பரவாயில்ல, நம்ம விட்டாச்சு, அப்படியே உக்காந்துக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நான் எதுவும் யோசிக்க நினைக்கல. நம்ம டீம்மேட் ஒருத்தர் சாகவும், அவருக்கு தான் நம்ம ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருந்தோம், அவர் சாகவும் எனக்கு எதுவும் யோசிக்க தோணல. சரி அதனால சும்மா இங்கிட்ட அங்கிட்ட சுற்றுவோமே, எவனால் வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனால் சரி எவனால் அடிப்பான்னு சொல்லிட்டு லூட் பாக்ஸில் உட்காந்து இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம டீம்மேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்தது, போட ஹெட்ஷாட் வேறு லெவலில் போட்டாச்சு. அவனுக்கு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விட்டா நம்மளுக்கு பாருங்கள் கார்னைட்டி வேறு யூஸ் பண்ணுறாங்க. நமக்கே கார்னைட்டி வச்சு அடி போடுறான். நம்ம எப்படி அடிப்போன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. கார்னைட்டி வச்சு அடி போடவும் குழுவால் போடலைன்னா நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவோம். மாற்றி ஸ்வைப் பண்ணி அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் விழுவுன்னு பார்த்து ஹெட்ஷாட் விழுகலை. இன்னொருத்தையும் நாக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் செத்து போனேன்னா நம்ம டீம் எல்லாம் நம்மளே தான் இது பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜோனுக்கு வந்துட்டேன். ஜோனுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தா ஷாக் ஆகிட்டேன் ரொம்ப. இங்கே பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளேருந்து ஒருத்தன் வரான், ரெண்டாவது ஜோன் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா அவன் சாக வேண்டியது. பயபுள்ள நிறைய மெடிக்கிட்டு வச்சுருக்கும் போல் எப்படியோ வந்துட்டான், வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான் பயபுள்ள. இவன் தான் கார் ரெண்டு அடிச்சு நம்மளை அடிச்சிருப்பான் போல், நிறைய அடி வாங்கினான், நிறைய அடி போட்டான். நெக்ஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நமக்கு ஃபைட் வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் என்னை கூப்பிட்டான், அடிச்சு கூப்பிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இவன் எங்கடா ஓடிடுவான்னு சொல்லிட்டு நானும் துரத்த ஆரம்பிச்சிட்டேன். இவனை இவன் பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடி திரும்பி பார்க்கல. சரி வந்து ஏதாவது சின்னதாக ஃபன் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்து தான் பார்த்துட்டு மண்டையில ஒரு அடி போட்டான் நமக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஷாட் கன் வச்சிருக்கோம், டப் டப்புன்னு அவனை அடித்து முடிச்சாச்சு. அவனை அடித்து முடிச்சுனா அந்த இடத்துல நம்மளையும் போட்டுருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நோப்பு குட்டி தானே, ரெண்டு பேர் நம்ம எம்பி பாட்டு வச்சுருக்கோம், நம்ம தான்டா கெத்து அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினைக்கக்கூடாது, நினப்பு தான்டா குழப்ப கெடுக்கும் அப்படிங்கிறது சமமாக இங்கே பாருங்கள் என்னை என்ன பண்ணிட்டாங்கன்னு. நானும் சரி முடிச்சிட்டாங்க அவன் பாருங்கள் என்னையவே சொல்கிறான்னு பார்த்தா. அப்புறம் நம்ம டீமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து போட்டாப்பில் அந்த ஸ்குவாட் வச்சு வந்து மைனஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க டியோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடி போய் வேறு லெவலில் அவரை போட்டு நம்மளை ஹீல் பண்ணி விட்டாங்க. நம்ம தான் கிராஸ் ஃபயர் அடிக்கிறோன்னு பார்த்தா நம்மளையவே கிராஸ் ஃபயர் அடிச்சு கொள்ள நினைக்கிறாங்க எல்லாருமே. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஹெட்ஷாட் போடணும்னு காத்துட்டே இருந்தேன், ஆனால் ஹெட்ஷாட் விழுகலை. சும்மா ரேண்டமாக அடிக்கும் போது பாருங்கள் ஒரு 80 ஹெட்ஷாட் விழுகுது.
இங்க பாருங்க நமக்கு கிராஸ் ஃபயர் போடுறா, நம்மளே ரஷ் பண்ற நேரத்துல கிராஸ் ஃபயர் தான் எடுத்து ரஷ் பண்ணுவோம். நமக்கே கிராஸ் ஃபயர் போடுறானா பயபுல, இவனை எப்படியாவது முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இவனுக்கு பாமை போடலாமான்னு பார்த்தேன், சரி பாமை ஏன் வேஸ்ட் பண்ண, இருக்கிறதே ஒன்று தானே, நம்ம ஏறி போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவன் ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால அடிச்சிடலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டு நம்மகிட்ட இருந்து ஓசிகள் எடுத்துட்டு, அப்படில ஓசிகள் எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இவருக்கு எது நம்ம லூட்டு கொடுக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா அவர் தான் நமக்கு லூட்டு கொடுக்க வேண்டியும். ஏன் சொல்கிறேன்னு நம்மகிட்ட குழுவாள் இல்லை, இல்லைனா இவர் நேரம் வர ஹீல் பண்ணியிருப்பேனே, அச்சோ குழுவாள் இல்லை, ஹீல் பண்ணுங்க ஹீல் பண்ணுங்கன்னு என்ன கத்துனாலும் வேலைக்கு ஆகாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரி நம்ம செத்தாரும் பரவாயில்ல வர ஹீல்னா ஒரு 3 செகண்டில் எழுப்பி விட்றலான்னு போனேன், அதுக்குள்ளே அவரையும் முடிச்சுட்டாங்க. சரி நம்ம தான் டாப் 6 வந்துட்டோம்ல, ரஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாமை தூக்கி போட்டு ஏறிடுவேன் பாருங்க. இப்போ அவ்வளோதான் ஒரு பாமை மிஸ்திரி ஆச்சு. இந்த பாமில் எப்படியா ஒருத்தனாவது கரெக்டாக நாக் ஆவான், ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்கான்னு நினச்சா ஒருத்தன் கூட நாக் ஆக மாட்டான். சரி நானும் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு பின்னாடி சுற்றி வந்தால் ஒருத்தன் கூட இருக்க மாட்டேன், என்னடா இல்லை அதுக்குள்ள ரெண்டு பேருமே செத்து போயிட்டீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் குளுவால் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. சரிடா நீ அவனை கிராஸ் ஃபயர் அடித்தா நான் உன்னை அடிப்பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை அடிச்சுட்டு, இவன்ட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளுவால் இருந்தது, நம்ம குளுவால் பஞ்சம் தான் இருந்தது, அதனால் இவன் இருக்கிற குளுவாலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு போனால் நம்மளை போட்டுருவாங்க அங்கே. அப்புறம் அடுத்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குளூ வால் இருக்கும் தான் தப்பிச்சவங்க. பாருங்கள் ரெண்டு பேரும் வேறு லெவலில் ஷார்ட்னு நம்மளை அடித்தாங்க, நம்ம டீம்மேட் ஒருத்தரை போட்டார், அதனால் நம்ம இங்கே போட்டோம் வேறு லெவலில் ஒரு ஹெட் ஷாட் விழுந்துச்சு இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் கொடுத்துட வேண்டியதான், ஃபைனலாக பூயா ஆட்டி நம்ம டீம்மேட்டு செத்து போயிட்டு கண்டிப்பாக இந்த மேட்ச் பூயா ஆட்டிக்கிறேன் நான் சபதம் கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் லூட் இருந்தது, குளூ வால்லாம் நிறையா இருந்தது, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஒருத்தர் நிற்கிறான் அங்கே ஒருத்தர் நிற்கிறான், கீழே நிற்கிறவனு தெரிஞ்சு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவன் மேலே வந்துடுவான், மேலே வந்தோம்னா நம்மளை போட்டுருவோம், அதனால தான் நான் மேலே போயிட்டேன். மேலே போனால் இங்கிட்டும் வரணும் அவன் அங்கிட்டும் வரணும், ரெண்டு பேர்த்த ரெண்டு பக்கம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹெட்ஷாட்டுக்காக தான் எய்ம் பண்ணேன், அதே மாதிரி ரெண்டு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள் அவன் ரெண்டு ஹெட்ஷாட்டு ப்ளஸ் அந்த 12 டேமேஜ் விழுந்து அப்பையும் சாகலை, சரி அப்போ தான் சாகலை அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு 29 டேமேஜ் விழுந்தது, அப்பையும் அவன் சாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் விழுவில் அவனுக்கு, இங்கிட்டிருந்து இவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நம்ம யோசிச்சுன்னா இந்த ரொம்ப ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அடிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ் இந்த இடத்துல நம்ம இவனே அடிச்சு பூயா எடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருக்கிற லெவலுக்கு வியூஸ் போக கிடையாது, அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ, பை பை.